Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். ஏன் அப்படின்னா, நம்ம அப்போ நம்மளோட கருப்பையில் இன்னொரு உயிரை சுமந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கர்ப்ப காலத்தில் நம்ம மற்ற விஷயங்கள் எவ்வளவோ சொல்கிறோம். இப்போது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடாது, ப்ரெஷர் சுகர்லாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ சொல்கிறோம். இந்த முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து பெரும்பாலும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுநீர் தொற்று, அதாவது கர்ப்ப காலத்தில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வராமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ப்ரீ மெச்சூர் டெலிவரி ஆர் ப்ரீ டேர்ம் டெலிவரி இதெல்லாம் வந்து என்ன காரணங்களால் நடக்குது, இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ப்ரீ டேர்ம் டெலிவரி ஆகிறதுக்கான ஒரு ரெண்டாவது மெயின் ரீசனாக எது சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் வரவிடவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏன் வந்து அது அப்படியே விட்டுட்டு நம்ம கர்ப்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடிஸுமே பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ரக்ஷுஸ் டிப்ஸ் சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம ரக்ஷுஸ் டிப்ஸ் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் ஏன் வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரவே கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒருவேளை நமக்கு வந்து அதை நம்ம வந்து கண்டுக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படுற அந்த தொற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அது நம்மளோட கர்ப்பை வரைக்கும் கிட்னி வரைக்கும் போய் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட கர்ப்பப்பையையும் தாக்கி அதில் உள்ள குழந்தையையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் டெலிவரி, குழந்தை வந்து குறை மாசத்தில் பிறக்கிறது, அதுக்கப்புறமா கிட்னி ப்ராப்ளம் வந்து இருக்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா சில நேரங்களில் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேயே ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிறுநீர் பாதை தொற்றை வந்து நம்ம அசால்ட்டாக விடவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வரவே விடக்கூடாது. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து என்னென்ன காரணங்களால் கர்ப்ப காலத்தில் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடி நிறைய தண்ணி குடித்து யூரின் வந்து கரெக்டாக போகாமல் இருக்கிறது, அடிக்கடி யூரினை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, நம்ம வந்து ரொம்ப நேரம் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது, சரியாக தண்ணி குடிச்சு அடிக்கடி நம்மளோட கிட்னியை வந்து கிளீன் பண்ணாமல் இருக்கிறது, இது ஒரு காரணம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கும்போது சுத்தம் இல்லாத பப்ளிக் டாய்லெட்ஸை, பப்ளிக் வாஷ்ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனாலையும் நமக்கு வந்து கிருமி தொற்றுகள் ரொம்ப ஈஸியாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு பிறகு கணவன் மனைவி இணையும் போது ஆணோட உறுப்புகள் வந்து சுத்தமாக இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் தொற்று இருந்தது அப்படின்னா அது அப்படியே பெண்ணுக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வயிறு பெருசாக பார்த்திங்கன்னா, நம்ம மோஷன் போயிட்டு வர்றப்போ நம்ம வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் அதில் சில விஷயங்களை வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் நம்ம வந்து கவனமாக வாஷ் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே மோஷன் போயிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது கீழ் நோக்கி வாஷ் பண்ணணும், மேல் நோக்கி வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த கிருமிகள் துணுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளோட யூரினரி ட்ராக்டில் யூரினரி ட்ராக்டில் வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடும். நம்மளோட அந்த மலத்தில் இருக்கிற அந்த கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸை உண்டாக்கிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நம்மளோட பெண் உறுப்புகளை ரொம்ப சுத்தமாக ஹைஜீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக கர்ப்ப காலத்தில் டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறதோ, இல்லை வந்து ரொம்ப ஹார்ஷான சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நல்ல தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி மோஷன் போயிட்டு வரப்போ கீழ் நோக்கி வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து டக்குன்னு நல்லா வாஷ் பண்ணிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது
கர்ப்ப காலத்தில் வர்றதை வந்து நம்ம ஈஸியாகவே தடுக்கலாம். நீங்கள் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக டாக்டரை போய் பார்த்து அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது சரியாகும். நிறைய பேர் வந்து நம்ம சகோதரிகள் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. கமெண்ட்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, இதுக்கு நான் வந்து என்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம் அதுதான், இது வந்து ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது கம்ப்ளீட்டாக சரியாகும். ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாகிறதுக்கு லேட்டாகவும் ஆகும், இன்னொன்று அது கம்ப்ளீட்டாக அந்த கிருமிகளை கொல்லாது. ஸோ அதனால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகி பரவ ஆரம்பிக்குமே தவிர குறையாது. ஸோ அதனால் நம்ம உடனே டாக்டரை பார்த்து டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸை கம்ப்ளீட்டாக அவங்க எத்தனை நாளைக்கு சாப்பிட சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கும் சாப்பிட்டு அதை சரி பண்ணிடுறது தான் வந்து என்றைக்குமே நல்லது. இன்னொன்று, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூரின் போகும்போது நல்ல யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யூரின் போனீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா அடி வயிறு வலிக்கும், இடுப்பு வலி இருக்கும், ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூரின் போகிறப்போ பிளட்டு மிக்ஸ் ஆகி போகிற அளவுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு யூரின் போகும்போது, அதாவது ஸ்டார்டிங் யூரின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், திருப்பி முடியும் போது ஒரு எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி, ஆனால் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்படி இருந்தாலும் சரி அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக டாக்டர் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு சைட் பை சைட் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல டெய்லி வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குது வந்துருச்சு அப்படின்னா, டெய்லி ஒரு இளநீர் குடிக்கிறது, அப்புறமா வந்து தண்ணி 3 லிட்டர் டெய்லி குடிக்கிறது, அப்புறம் திரிபலா சூரணம் கலந்து அதை வச்சு வாஷ் பண்ணால் கூட அது இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் டாக்டரை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ கர்ப்ப காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெண்ணுறுப்பை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.